இயக்குனர், ஹீரோ, காமெடியன், வர்ணனையாளர்னு பல திறமைகளை கொண்டவர் தான் ஆர்ஜே பாலாஜி. ரேடியோ ஜாக்கி, சினிமா, கிரிக்கெட் வர்ணனைன்னு ஏகப்பட்ட தமிழ் ரசிகர்களை கவர்ந்திருக்காரு ஆர்ஜே பாலாஜி. இப்போ ஆர்ஜே பாலாஜி நடிக்க இருக்க புது படத்தை இயக்குற இயக்குனர் யார் அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கு. காமெடியனாக நடிக்க தொடங்கின ஆர்ஜே பாலாஜி எல்கேஜி படம் மூலமாக ஹீரோவாகவும் அறிமுகமானார். அரசியல் கதையை கொண்ட எல்கேஜி பெரிய அளவில் வெற்றியை கொடுக்க அதையடுத்து கடவுள் பெயரை பயன்படுத்தி கொள்ளையடிக்கிறவங்களை சுட்டி காட்டுற விதமாக மூக்குத்தி அம்மன் படத்தை இயக்கி அதில் நடிக்கவும் செஞ்சுருந்தார். அந்த படமும் நல்ல வரவேற்பை பெற்று இருந்துச்சு. ஆர்ஜே பாலாஜி ஹீரோவாக நடித்த ரெண்டு படமுமே வெற்றி பெற்ற நிலையில் அடுத்ததாக பதாய் ஹோ அப்படிங்கிற ஹிந்தி படத்தோட தமிழ் ரீமேக்கில் நடிக்கிறாரு. அமித் சர்மா இயக்கத்தில் ஆயுஷ்மான் குரானா நடிப்பில் ரிலீஸ் ஆன பதாய் ஹோ பாலிவுட்டில் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது குறிப்பிடத்தக்கது. தமிழில் தொடர்ந்து தரமான படைப்புகளை வழங்கி சிறந்த இயக்குனராக இருக்கிறவர் தான் இயக்குனர் ராம். தங்க மீன்கள், கற்றது தமிழ், தரமணி மற்றும் பேரன்பு போன்ற அருமையான படைப்புகளை தமிழ் சினிமாவுக்கு கொடுத்துருக்காரு. ராமோட படங்கள் வசூல் ரீதியாக பேசப்படலைனாலும் ரசிகர்கள் மனசில் நீங்காத இடத்த பிடிச்சிரும். ராமோட அடுத்த படம் பற்றி எதிர்பார்ப்பு தமிழ் சினிமா ரசிகர்கள் மத்தியில் அதிகரிச்சுட்டு இருந்த நிலையில் முதல்ல சிம்புவை வச்சு ஒரு டிராவலிங் ஸ்டோரியை இயக்க போகிறாருன்னு தகவல்கள் வந்துட்டு இருந்துச்சு. ஆனால் சிம்பு பத்து தலை நதிகளிலே நீராடும் சூரியன்னு ரொம்பவே பிஸியாக இருக்காரு. இந்த நிலையில் சிம்பு ஃப்ரீ ஆகிறதுக்குள்ளே ஆர்ஜே பாலாஜியை வச்சு ஒரு படத்தை இயக்க இருக்காருன்னு தகவல்கள் வந்திருக்கு. ஆர்ஜே பாலாஜி மற்றும் ராம் ரெண்டு பேரும் இணையிற படத்தோட அதிகாரப்பூர்வ அறிவிப்பு கூடிய சீக்கிரம் வெளிவரும்னு எதிர்பார்க்கலாம்.